சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உட்காருங்க. சொல்லுங்க சார், ட்ரெயினா ஃப்ளைட்டா எந்த ஒரு டிக்கெட் போடணும் சார்? நாங்கள் டிக்கெட் போடுறதுக்காக வரல, ஒரு ஆளை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தோம். யாரை பற்றி சார்? சார், அன்னதாண்டவம்னு அவர் பேர். இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். அவர் வெளியூர் போகிறதுக்காக உங்கள் கம்பெனியில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி தெரிஞ்சுக்க தான் சார். இருக்கலாம் சார், அந்த ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு நாங்கள் தான் டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வழக்கம். ஒருவேளை இவருக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன? இல்லை சார், அவரை பற்றி டீட்டெயில் தெரியணும். அவரோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வேணும். அதுக்காகத்தான் அப்புறம் சென்னைக்கு போகிறதுக்காக மதுரையிலேருந்து ஒரு டிக்கெட் போட்டிருக்காரு. ரெண்டு ஒரே நாளில் தான் போட்டிருக்காரு. சார், டிக்கெட் புக் பண்ணியிருக்காருன்னா அதில் அவரோட அட்ரஸ் இருக்குமே பாருங்க சார். சாரி சார், அட்ரஸ் இல்லையே. ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பரும் இல்லை சார். சார், ரெண்டு டிக்கெட் போட்டிருக்காருன்னு சொன்னீங்கல்ல சார், அதில் எந்த டிக்கெட்டில் அவர் போனார் இல்லை எந்த டிக்கெட்டில் போக போகிறாங்கிற விவரம் தெரியுமா உங்களுக்கு? இருங்க சார், பார்த்து சொல்கிறேன். சார், கொழும்பு டிக்கெட்டு சென்னை டிக்கெட்டு ரெண்டுமே கேன்சல் பண்ணியிருக்காரு சார். கேன்சல் பண்ணிட்டாரா? அப்போ அவர் ஃப்ளைட்டில் போகலையா? அவர் போயிருக்க வாய்ப்பு இல்லை சார். சார், அப்போ அவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கிடைக்க வாய்ப்பே இல்லையா? சாரி சார், அவரை பற்றின எந்த தகவலும் அவர் கொடுக்கல சார். சரிங்க சார்.